செயற்குழு கூட்டத்துக்கு வந்திருக்க எல்லாரும் கவனமா கேட்டுடுங்க. தலைவர் பேசும்போது யாரும் குறுக்க பேசக்கூடாது. என்ன புரியுதா? ஆர்மோ வாழ நம்ம கட்சி ஏன் பதவச்சு? தலைவரே, நம்ம கட்சிக்காக நான் உண்மையா உழைச்சேயா, ஆனா இந்த பெருமாள் குரூப் உள்ள போது ஓட்டல கலைச்சிட்டாங்கய்யா. யாரையா ஓட்ட கலைச்சா? எலெக்ஷனுக்காக 7.5 லட்சம் பணத்தை பிரிச்சு கொடுத்தல, என்னையா பண்ண நீ? இதுக்கு பதில் சொல்லியா? நீ சொல்லுங்க. நீ சொல்லியா? என்னது சொல்றது தலைவர? கட்சிக்காக 15 லட்சம் ரூபாய் கடன் பொண்டாட்டினாக அவளும் வீட்டுல இருக்கு. பணத்தை மட்டும் நினைக்கிற ஆளுக்கு சீட்டை கொடுத்தா கட்சி எப்படி தலைவர ஜெயிக்கும்? ஆளாளுக்கு அது எதுவும் பேசக்கூடாது. கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அதான். புரியுதா? கட்சிக்குள்ளேயும் இப்படி கேவலமா அடிச்சுக்கிறாங்களே, எப்படி சமாளிக்கிறீங்க? எது கட்சிக்காரன் கூட ஈஸியா சமாளிச்சிடலாம், ஆனா நம்ம கட்சிக்காரங்க சமாளிக்கிறதுக்குள்ள உயிரே போயிருது. கேவலமா எல்லாம் இருக்கு. அடுத்து எங்க போறோம்? தூத்துக்குடி. தூத்துக்குடியா? ஆமாங்க. எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சான்? சுகத்துல எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கியா? உங்களுக்கு பாப்பா எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன சௌக்கியமா கனடாவில் செட்டில் ஆயிட்டாப்பா, சந்தோஷமா இருக்கா, அடிக்கடி போன்ல பேசி. நல்ல விஷயம். அம்மா பயங்கர விபத்தில் எதிர்கட்சி தலைவர்களில் ஒருவரான மூர்த்தி நல்ல பெருமாள் அகால மரணம் அடைந்தார். மேலும் டிரைவர் உட்பட உடன் பயணித்த தொண்டர்கள் இருவர் காலமானார். இன்ஸ்பெக்டர் ரகுபதி சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். மேலும் தமிழகம் முழுவதும் பதட்டமா. மினிஸ்டர்லேருந்து சிஎம் வரைக்கும் ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு. என்னதான் ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஆக்சிடென்ட் பண்ண லாரிக்கும் அந்த ஓனருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சம்பவத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த லாரி காணாமல் போச்சுன்னு ஓனர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு சார். ஓனர் விசாரிச்சிங்களா? விசாரிச்சோம் சார். லாரி ஓனருக்கும் அந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. குற்றவாளிகள் தான் அந்த லாரியை திருடிட்டு வந்திருக்கணும் சார். லாரியில் வந்தவங்க கார் மேலே மோதி ஒரு பைக்கில் ஏறி தப்பிச்சு போயிருக்காங்க. அந்த பைக்கை கண்டிப்பேரி குளத்துலேருந்து ரிகவர் பண்ணியிருக்கோம். அந்த பைக் திருட்டு பைக் சார். அந்த கூட்டத்துக்கு நீங்கள் தானே பந்தோபஸ்துக்கு போயிருந்தீங்க? அந்த மீட்டிங்கு பாதுகாப்பு போயிருந்தீங்களா இல்ல தூங்கிட்டு இருந்தீங்களா சார்? இது வரைக்கும் விசாரிச்சதுல இந்த சம்பவத்துக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எனக்கு தோணுது சார். எதிரிங்க வெளியில தான் இருக்காங்க சார். ஓகே, டிஸ்பஸ். ரகுபதி, என்ன கேபின்ல வந்து பாருங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ரெஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஆக்சிடென்ட் பண்ணவங்க தப்பிச்சு போன பைக்கு திருட்டு பைக்குன்னு சொல்கிறாங்களே. காரில் மோதின லாரியும் திருட்டு லாரி, அக்யூஸ்டுங்க தப்பிச்சு போன பைக்கும் திருட்டு பைக்கு. ஸோ கண்டிப்பாக இது மர்டரா தான் இருக்கும். டியூட்டியில் இருந்த இன்ஸ்பெக்டரும் வண்டியில் கூட போயிருக்காரு, அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பீங்களா? அதை பற்றி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த லாரியையும் பைக்கையும் எந்த இடத்துல சீஸ் பண்ணீங்க? இது வரைக்கும் யாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் எந்த அரெஸ்ட்டும் நடக்கலை. இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏசி தலைமையில் தனிப்படை அமைச்சிருக்கோம். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். டியூட்டி இருக்குது, பார்க்கலாம். தேங்க்யூ. Thank you.
வந்திருக்கிற ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த சம்பவத்துக்கும் என் அப்பா சாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு தோணுது சார். ஆமாம் சார், என் அப்பாவோட மர்டர் கேஸில் இன்ஸ்பெக்டர் தான் முதல்ல ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு. இந்த கேஸ்லேயும் இன்ஸ்பெக்டர் ஸ்பாட்லேயே இருந்திருக்காரு. ஸோ இந்த ரெண்டு கேஸுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு எனக்கு தோணுது சார். இது என்னோட தனிப்பட்ட கருத்து சார், சாரி சார். என்னையா டியூட்டியில் இருக்கும்போது கட்சிக்காரங்க கூட கார்லலாம் போயிட்டு என்னையா நினச்சிட்டு இருக்க? அவர் என்னோட ரிலேஷன் சார். என்னையா ரிலேஷன்? சொந்தம் பந்தண்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். எஸ்ஐ பொன்மாணிக்க மர்டர் கேஸில் நீ தான் ஸ்பாட்டில் மொதல் ஆளாக போயிருக்க. என்னையா நடந்துச்சு? ஆ, ஸ்ரீவைகுண்ட் கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் விஷயமா போயிட்டு வரப்ப கண்ட்ரோல் ரூம்லேருந்து எனக்கு தகவல் வந்துச்சு. வர வழியிலே சம்பவம் நடந்த இடம் இருந்ததுனால மொதல் ஆளாக நாங்கள் போனேன். பொதுமக்களும் அவரை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சுருக்காங்க. நான் போகிறதுக்குள்ளே துரதிருஷ்டவசமாக அவர் இறந்துட்டார் சார். அஸ் இட் இஸ் அஃபிஷியலாக நான் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுத்து எல்லா ரிப்போர்ட்டையும் மேலதிகாரிக்கு அனுப்பியிருக்கேன். நானும் பல வருஷமாக உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். நானும் போலீஸ்காரன் தான், சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த எஸ்ஐக்கு தனிப்பட்ட விரோதிங்க யாரும் இல்லை. ஓ மேலே தான் நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீனும் அன்றைக்கி அந்த பக்கமாக போயிருக்க. அதை ஏன் உனக்கு வச்ச குறியாக இருக்கக்கூடாது? உங்ககிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. ஒன்றையும் அந்த கட்சிக்காரனையும் சேர்த்து தான் குறி வச்சுருந்துருக்காங்க. உங்கள் ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை வெளியில் இருக்குது. அது என்னென்னு பார்த்து ஆளை சீக்கிரம் பிடி. அதனால தான் உன்னை நான் தனிப்படையில் சேர்த்துருக்கேன். எஸ் சார். அதையன் உனக்கு வச்ச குறியாக இருக்கக்கூடாது? ஒன்றையும் அந்த கட்சிக்காரனையும் சேர்த்து தான் குறி வச்சுருந்துருக்காங்க. உங்கள் ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை வெளியில் இருக்குது. யோ, உள்ள போய் என்னன்னு பாரு. காலேஜ் ஸ்டூடண்ட் சார், ப்ராஜெக்ட் விஷயமா பிரிண்ட் எடுக்க வந்திருக்காங்க சார். என்னடா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன் சார். தெரியுது தெரியுது, மொகரைய பார்த்தாலே தெரியுது. இங்கே போறா? யாரா அது? ஃப்ரெண்ட் சார். ஃப்ரெண்டா? போன போறாங்க அப்படி. ஃப்ரெண்ட் சார். போறா போனா? ப்ளீஸ் சார். கான்ஸ்டபிள் சார், இவங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் எழுதி வாங்கிட்டு இவங்க அப்பா அம்மா உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. டேய், இன்னில இருந்து இங்க யார் யார் வராங்க போறாங்கன்ற டீடைல்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வரணும். இனிமேல் இங்க எல்லாமே ஓபனா இருக்கணும். கூண்டு கூண்டா கட்டி ஏதாவது நடத்திட்டு இருந்தா தொலைச்சிடுவேன்.